Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. அது தேவையான பொருட்கள் பாஸ்தா எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஆனியன் ரெண்டு, ஒரு சின்ன கேரட், பீஸ், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், கெச்சப், டொமேட்டோ கெச்சப், பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு, பட்டர். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போதும் ஃபஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் இது பண்ணி எடுத்துப்போம், ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுருவோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் நான், ஒரு 100 கிராம் தான் எடுத்துருக்கேன். இப்போ ஆனியன் நல்லா வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, ஒரு பாதி போடுங்க, ஒரு ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தட்டி போடுறதுனாலும் போடலாம். கேரட், கேப்சிகம், இன்னும் ஒரு குடமளம் எல்லாம் கலந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா 3/4 பக்கத்துக்கு எல்லாம் வெந்துடணும். அந்த மாதிரிக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தாவுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா வந்து டைமிங்ஸ் 9 to 11 minutes நல்லா குக் ஆகட்டும், டைம் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சாச்சு, கதக்கியாச்சு. இன்னொரு அந்த பேன் எடுத்துக்கிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா 2 ஸ்பூன் நல்லா இந்த பட்டர்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, இப்போ ஸ்பைசிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பசங்களாம் சாப்பிட்றதால இப்போ நான் கொஞ்சமாக போடுறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஆரிகானோ பிராண்ட். ஆரிகானோ இந்த லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த லீவ்ஸ் ரொம்ப நல்ல அரோமா தரும், இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்ஸ் டைம் டு ஆட் அவர் பாஸ்தா. இப்போது
வேணா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கூட இது பாஸ்தா கூட அந்த மசாலா டேஸ்ட்லாம் சேர்ற மாதிரி நல்லா இது கிண்டி விட்டுக்கலாம். கெச்சப் நீங்கள் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கெச்சப் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தனியாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா அது கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினச்சும் நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர், ஃபைனலாக பட்டர் ஒரு ஃபைனல் டச் கொடுங்க. இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.